வீடியோ நம்பர் 60 பிளஸ் 1 மேத்தமேட்டிக்ஸ்ல பாக்க போறோம். டுடே கிளாஸ் என்னன்னா எக்ஸாம்பிள் 2.12 ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் x2 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் x - 1 equal to 1. இந்த ஃபங்ஷனுக்கு தட் மீன்ஸ் x2 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் x - 1 equal to 1 க்கு ஹவ் many சொல்யூஷன்ஸ் எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எத்தனை நம்மள கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் சொல்யூஷன் गिवन தட் गिवन ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதலாம். गिवन தட் x square plus modulus of x minus 1 equal to 1. இது given problem. The problem பார்க்கிறதுக்கு முன்னாடி modulus உடைய definition நான் first பார்க்கலாம். mod x equal to நமக்கு தெரியும் minus x if the value x less than 0 and another value x if x greater than or equal to 0. இது modulus உடைய definition. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் என்னன்னா x minus 0 னு mean. இது வந்து இப்படி எழுதலாம் x minus 0 இருக்குன்னு அர்த்தம். இங்க என்ன இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் x - 1 ஈக்குவல் டு அப்ப x இருக்கிற இடத்துல x - 1 இருக்கு அப்ப மைனஸ் ஆஃப் x - 1 இஃப் தி வேல்யூ x less than 1 ஆ இருக்கும்போது يعني 0 வரணும் 0 போட்டேன் அகைன் x x - 1 இங்க பிளஸ் இது எங்கன்னா x greater than or equal to 0 x greater than or equal to 0 இப்போ இந்த இந்த டெஃபினிஷன் தான் இங்க நாம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இதே எடுத்துங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம் இது போது செகண்ட் கேஸ்ல இதே எடுத்துங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்ப நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கேஸ் கேஸ் 1 கேஸ் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட வச்சுக்கலாம் கேஸ் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நான் எழுத போறேன் என்னன்னா மோட் இத மட்டும் எழுத போறேன் மோட் x minus 1 திஸ் வேல்யூ கேன் பி ரிட்டன் as திஸ் வேல்யூ only for ஓகே இப்போ கேஸ் 1 பார்த்தா நமக்கு தெரியும் for திஸ் வேல்யூ x x minus 1 greater than or equal to 0 that is meaning is x greater than 1 that is x greater than 1 னு எடுத்து இத ஃபர்ஸ்ட் கேஸ். அப்ப x minus 1 னு நம்ம எழுதும்போது ஃபர்ஸ்ட் கேஸ்ல எடுக்கும்போது நமக்கு இந்த வேல்யூ இருக்கு x greater than or equal to 0 இத எடுக்கறோம் பாருங்க x minus 1 if x greater than or equal to 0 அப்ப இத எடுக்கிறதுனால mod x க்கு பதில் பிளஸ் வேல்யூ மட்டும் தான் வரும் அதான் எழுதுறோம் பாருங்க x minus 1 அவ்வளவுதான் தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கேஸ்ல என்ன பண்ணுவோம் இத எடுத்து இந்த இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணனும். அப்ப இங்க from 1 ல இருந்து இந்த இந்த வேல்யூ இருந்து from 1 ல சப்ஸ்டிட் பண்ண போறோம் from 1 from 1 என்ன சொல்லுது x2 plus mod x பதில் வேல்யூ தான் அது x minus 1 x minus 1 this value equal to 1 therefore x2 plus x minus 1 again minus 1 equal to 0 இந்த சைடு கொண்டு வந்து therefore x2 plus x minus 2 equal to 0 find the roots. இப்போ roots இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம roots ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் டூ வரணும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் டூ ஆட் பண்ணா பிளஸ் ஒன் வரும். அப்ப எப்போ வரும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் டூ ஆட் பண்ணா பிளஸ் ஒன் அப்ப டூ ஒன் அப்போ ஒன் மைனஸ் டூ அப்ப பிளஸ் ஒன் வந்துச்சு அப்ப தேர்ஃபோர் த ரூட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் அண்ட் எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஒரு சொல்யூஷன் அண்ட் அனதர் சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ. Since நமக்கு தெரியும் இந்த கேஸ் நம்ம என்ன எடுத்துக்கறோம்னா since this value x minus 1 greater than or equal to 0 இருக்குதுனால that is this implies x greater than or equal to 1 1 1 ஐ விட அதிகமா இருக்க சொல்யூஷன் மட்டும் தான் எடுத்து போறோம். அப்ப இங்க x minus 2 இருக்குது அப்ப this value is not possible not possible because this value x greater than இந்த கேஸ் நம்ம எடுக்கிறதே வந்து x minus 1 greater than 0 அப்ப 1 1 க்கு மேல இருக்க சொல்யூஷன் ஒண்ணே ஒண்ணு therefore x equal to 1 இது தான் அந்த சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகேங்களா செகண்ட் கேஸ் போறோம் கேஸ் நம்பர் 2. கேஸ் நம்பர் 2 என்ன எடுக்க போறோம்னா for x x minus 1 less than 0 எடுக்க போறோம் x minus 1 less than 0 that is x less than 1 x less than 1 எடுக்க போறோம். அப்ப இந்த கேஸ்ல நான் பாக்கும்போது mod x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப mod x equal to mod x minus 1 னா செகண்ட் கேஸ் நம்மளுக்கு தெரியும் less than 1 னா minus of x minus 1 னு எடுக்க அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்மல 1 ல சப்ஸ்டிட் பண்ணோம் மாடுலஸ் போது மைனஸ் ஆஃப் x minus 1 சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் தேர்ஃபோர் from 1 இது மே சப்ஸ்டிட் பண்ணனா பாருங்க x2 plus mod x பதில் தான் நாம என்ன சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் மைனஸ் ஆஃப் x minus 1 அகைன் என்ன இருக்கு this value equal to 1 அப்ப மைனஸ் ஆல மட்டும் போடும் போது x2 minus x plus 1 அகைன் இந்த மைனஸ் இங்க வந்தா plus 1 வந்து minus 1 ஆயிடும் அப்ப தேர்ஃபோர் 1 1 அப்படி கேன்சல் பண்ணிடலாம் remaining இருக்குது x2 minus x equal to 0 x2 minus x equal to 0 count of taking out say the x எழுதினா x minus 1 equal to 0 னு கிடைக்கும் therefore two solution one x equal to 0 another solution x equal to
தட் மீன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோன்னு வரும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். அப்போ இங்கே நம்ம கேஸ் என்னன்னா, சின்ஸ் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் தென் ஜீரோ, தட் இஸ் மீனிங் எக்ஸ் லெஸ் தென் ஒன், ஒன்னை விட கம்மியா, ஒன்றுக்கு ஒன்று கூட கிடையாது, ஒன்றை விட கம்மியா, எக்ஸ் லெஸ் இந்த கேஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம், எக்ஸ் லெஸ் தென் ஒன் ஆர் எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் தென் ஜீரோ, தட் இஸ் எக்ஸ் லெஸ் தென் ஒன். தேர்ஃபோர் ஒன்றை விட கம்மியாக இருந்த ரூட்ஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ, இது நாட் பாசிபிள், தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ போத் கேசஸில் பார்க்கும்போது ஒரு சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று, அந்த சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, தேர்ஃபோர் சொல்யூஷன்ஸ் ஆர் ஜீரோ கமா ஒன், ஹென்ஸ் தி ரிசல்ட் டூ சொல்யூஷன்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்த மீதி ப்ராப்ளம் பார்த்து கிளாஸில் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பிடிஎஃபாக உங்களுக்கு அனுப்பிடுவோம் நான், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எப்படி போல ரீட் பண்ணிக்கோங்க. இது போர்டில் நடத்தணுன்றதை தான் பண்ணாதான். ஓகே, தேங்க்யூ.